மகிமைகள் சிவம் என்றும் என்றும் பரவலாக அழைக்கப்பெறும் இவருக்கு ஆயிரத்திற்கும் பெயர்கள் இருக்கின்றன இவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் என்றும் இவரே மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளய காலத்தில் அனைவற்றையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாக சைவ சமய இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன இந்து சமய புராணங்களிலும் இந்து தொன்மவியல் கதைகளிலும் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ருத்ரன் இவரின் அம்சமாக கருதப்படுகிறார் சிவம் என்றால் அன்பு இன்பம் மங்களம் என்று பொருள் அன்பாக அருட்பெருண் ஜோதியாக இன்பமாக மங்களமாக மறைபொருளாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முதல் கலைப்பனிமலை வரை ஆலயங்கள் பலவற்றில் அமர்த்தி வழிபட்ட பெருமை மிக்கது நமது புண்ணிய பூமி சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன இதிகாசங்கள் எடுத்துரைக்கின்றன உபநிஷதங்கள் உணர்த்துகின்றன புராணங்கள் பகருகின்றன வேதங்களிலும் உபநிஷங்களிலும் சிவபெருமான் ருத்திரன் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறார் ருத்திரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று பொருள் பசுபதி பூதபதி பூதநாதர் என்பன வேதங்கள் ருத்ரனுக்கு சூட்டும் சிறப்பு பெயர்கள் சிவன் உக்கிரனுக்கு சூட்டும் சிறப்பு பெயர்கள் சிவ உக்கிரனுக்கு சூட்டும் சிறப்பு பெயர்கள் சிவன் உக்கிர வடிவனன் ஜடாமுடி கொண்டவன் என்று ரிக்வேதத்தின் பிற்கால சுக்தங்கள் வர்ணிக்கின்றன சிவ வழிபாட்டின் மகிமையை முதன்முதலாக உணர்த்திய தனி நூல் ஸ்வேதர உபநிஷமாகும் ருத்ரனின் பேராற்றல்களை வர்ணிக்கும் அந்நூல் ருத்ர சிவ வழிபாட்டுக்கு ஒரு திறவுகோல் எனலாம் சிவனின் நூறு நாமங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்று முழங்குகிறது பதஞ்சலி முனிவரின் மகாபாஷ்யம் சிவனின் பெருமைகளையும் மகாபாஷ் இயல்புகளையும் சித்தரிக்கிறது வியாசர் அருளிய சிவ புராணம் ஆதிசங்கரின் சிவானந்த லகரி அப்பைய தீட்சிதரின் சிவார்க்கமணி தீபிகா ஆகியவை ஒப்பற்ற சிவபக்தி நறுமலர்கள் சிவபெருமானை லிங்க வடிவில் வழிபடுவது தொடர்பாக பல புராண வழக்குகள் உள்ளன திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தன் சக்தியை உணர்த்த பேரொழி பிழம்பாக அண்ணாமலையாக சிவபெருமான் என்ற வரலாறு அனைவரும் அறிந்தது ஜோதிஸ்வரூபமே லிங்கம் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்க பிரிட்டன் தமிழ் பக்தி